Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's number one travel brand. மெய்யழகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே அதுக்கு போதிய தியேட்டர்கள் கிடைக்கல, அதுதான் முக்கியமான விஷயம். இங்கே உள்ள தியேட்டருக்காரங்கெல்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, மெய்யழகனோட கம்பேர் பண்ணும்போது தேவாராக்கு தான் நல்ல கூட்டம் வரும் இருக்கிறனால, பெரிய ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேவாரா படத்துக்கு ரெண்டு ஷோ மூணு ஷோங்கிற மாதிரி அவங்க அலாட் பண்ணிட்டாங்க. இல்லை, மெய்யழகன் படத்தை பொறுத்த வரைக்கும் தப்பான படம் கிடையாது. அந்த மலையாள படங்களோட கம்பேர் பண்ணுறது எப்படி சார் பார்க்க? இல்லை, அது வந்து ஒரு சரியான இதுதான். ஏன்னா இதே படம் மலையாளத்தில் வந்திருந்தால் இப்போ நம்ம சொல்கிற இந்த விமர்சனங்கள்லாம் அங்கே வராது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து ஒரு நம்பர் ஒன் இசையமைப்பாளராக இருக்கார். இந்த வார்த்தையை நான் தெரிஞ்சு தான் பயன்படுத்துகிறேன். அதே நேரம் தெலுங்கில் வந்து இவருக்கு அந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இவருக்கு மேலேயெல்லாம் அங்கே சில ஆட்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான படங்கள் கிடைக்கும் போது இதன் மூலமாக அங்கே வந்து தன்னை வந்து நிலைநிறுத்துவதற்கான ஒரு முயற்சி அவர் எடுக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் விஜயகாந்தை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கோங்க, காப்பீட்டா அவங்க கேட்க மாட்டோம், ஏன்னா விஜயகாந்த் மக்களோட சொத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? போட் படத்தில் வந்து விஜயகாந்துக்கு ட்ரிபியூட்டுங்கிறதே ஒரு ஏமாத்து வேலை. ஆனால் இப்படி வந்து அவரை பயன்படுத்திட்டு அதை ட்ரிபியூட் அப்படி இப்படின்லாம் சொன்னதுக்கு அவங்களுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ தெரியல. உண்மையான ட்ரிபியூட்ங்கிறது லப்பர் பந்தில் விஜயகாந்த காட்டினது தான். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேஜி பிஸ்மி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ தேவாரா, மெய்யழகன் ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ரெண்டு படத்தாலும் நிறைய படம் ரிலீஸ் ஆயிருந்தா கூட பெரிய படங்களாக இதான் பார்க்குறோம். தேவாராக்கு ஒரு பக்கம் பயங்கர ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறாங்க, ஒரே நாளில் 100 கோடி 120 கோடிலாம் அடிச்சிருன்னு சொல்கிறாங்க. ஆனால் தியேட்டர்களில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் பார்க்க முடியுது. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதான், தேவாரா வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் கலெக்ஷன் இருக்குங்கிறது உண்மை தான். அது தமிழ்நாட்டிலே அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன தான் பேன் இண்டியா படம் அப்படின்லாம் சொன்னாலும் மக்களுக்கு தெரியும் அது ஒரு தெலுங்கு படம், தமிழில் டப் பண்ணி வர்ற படம் அப்படிங்கிறது இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் ஒரு ராம் சரண் அளவுக்கு, அல்லு அர்ஜுன் அளவுக்கு ஜூனியர் என்டிஆருக்கு இங்கே ஃபேன் பேஸ் கிடையாது. ஓகே. ஸோ அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேவாரா வந்து எல்லா ஸ்க்ரீனும் ஃபுல்லாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட நம்ம சொல்கிற மாதிரி தான் பல தியேட்டரில் ரிப்போர்ட் இருக்குது. அதே நேரம் ஆந்திராவிலும் வேர்ல்டு வைடாகவுமே அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸும் ஒரு கலெக்ஷனும் இருக்குது, முக்கியமாக யூஎஸில். யூஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய அந்த ஐடி நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர்கள். அதனால் எப்பயுமே தெலுங்கு படத்துக்கு அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதே மாதிரி தேவாராக்கும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் அங்கே கிடச்சிருக்கு. மெய்யழகனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே அதுக்கு போதிய தியேட்டர்கள் கிடைக்கல, அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த படத்தை எடுத்தவர்களுக்கு, முக்கியமாக அந்த 2D நிறுவனத்தை சேர்ந்தவர்களுக்கும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விநியோகஸ்தர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய படம் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருந்தது. ஆனால் ரியாலிட்டிங்கிறது வேறு. இங்கே உள்ள தியேட்டருக்காரங்கெல்லாம் என்ன நினச்சாங்க அப்படின்னா, மெய்யழகனோடு கம்பேர் பண்ணும்போது தேவாராக்கு தான் நல்ல கூட்டம் வருங்கிறதுனால அவங்க எல்லாமே முக்கியமாக அந்த பெரிய ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேவாரா படத்துக்கு ரெண்டு ஷோ மூணு ஷோங்கிற மாதிரி அவங்க அலாட் பண்ணிட்டாங்க. இவங்க என்னென்னா, நீங்கள் அந்த மாதிரி டிவைட் பண்ணி எங்களுக்கு கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு வந்து 4 ஷோஸ் கொடுக்கணும், அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு படத்தை தருவோம் அப்படின்னு இவங்க முரண்டு பிடிக்க, இந்த பஞ்சாயத்திலேயே பல தியேட்டர்கள் இவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 240 தியேட்டரில் தான் மெய்யழகன் படமே ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே. இவங்க இந்த மாதிரியான வெட்டி பந்தாக இல்லாமல் நார்மலாக இந்த கல நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நிறைய ஸ்க்ரீன் கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் நிலவரம். மெய்யழகனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் படம் நல்லா இருக்குது, ஓகே அப்படிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து என்னங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி படம் நமக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதே படம் மலையாளத்தில் வந்திருந்தால் நீங்கள் கொண்டாடிருப்பீங்க, தமிழில் ஒரு ட்ரை பண்ணும்போது ஏன் ஏற்றுக்க மாட்டேறீங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன தோணுது சார்? இல்லை, மெய்யழகன் படத்தை பொறுத்த வரைக்கும் தப்பான படம் கிடையாது. எப்பயுமே ஒரு படத்தை நம்ம எப்படி அளவிடணும் அப்படின்னா, இந்த படம் சமூகத்துக்கு என்ன கருத்தை எடுத்துகிட்டு வருது அதுதான் முதல் அளவுகோலாக இருக்கணும். இந்த படம் ஓடுது ஓடலை, தயாரிப்பாளருக்கு இவ்வளவு லாபத்தை கொடுத்தது, விநியோகஸ்தருக்கு லாபத்தை கொடுத்ததுங்கிறது நம்ம வேலை கிடையாது. ஏன்னா நம்ம 120 ரூபா கொடுத்து படம் பார்க்க தான் வந்திருக்கோம், நம்ம ஒன்றும் அந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. அதனால அந்த வியாபாரிகள் லாபம் அடைஞ்சால் நமக்கு என்ன, நஷ்டம் அடைஞ்சால் நமக்கு என்ன, லாபம் அடைஞ்சால் நமக்கு கொடுக்க போகிறதில்லை. அதனால் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படம் உனக்கு பிடிக்குதான் நீ பார். நான் இந்த படத்தை எந்த அளவுகோலில் பார்த்தேன் அப்படின்னா, இந்த படத்தினால் சமூகத்துக்கு நன்மையா தீமையா, அதான் நான் பார்த்தது. இப்போ ஒரு லியோ மாதிரியோ என்ன ஒரு கோட் மாதிரியான படம் இது கிடையாது. இந்த படம் இந்த சொசைட்டிக்கு ஒரு கருத்தை எடுத்துகிட்டு வருது, ஒரு நல்ல கருத்தை விதைக்க முயற்சி பண்ணுது, அதுதான் நாம் பார்த்த அளவுகோல்.
அதே நேரம் திரை மொழின்னு ஒன்று இருக்குது. ஒரு 2.5 மணி நேரம் படம் எடுக்கிறீங்கன்னா அது யாருக்காக எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பார்வையாளனுக்கு எடுக்கிறோம். அவனை வந்து இந்த படம் என்கேஜ் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்காக நீங்கள் ஒரு காபிரைட் டான்ஸை படத்தில் வைங்கன்னு நம்ம சொல்ல வரல. நீங்கள் சொல்கிற கதையை சுவாரஸ்யமாக அவனுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர விஷயம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கோளாறு என்னென்னா படத்தினுடைய லென்த்து, அதுவும் இந்த மாதிரியான இன்னும் சொல்ல போனால் மெய்யழகன் வந்து ஒரு வகையில் வந்து ஒரு பரிச்சார்த்தமான படம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கதாநாயகி இந்த டான்ஸு குத்துப்பாட்டு ஃபைட்டு எதுவுமே கிடையாது. இரண்டு பேர் இரண்டு ஆண்கள் படம் முழுக்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் 96 படத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு ஆணும் பெண்ணும் பேசுவாங்க. அவர்கள் இரண்டு பேருமே முன்னாள் காதலர்கள். எந்த நேரமும் இவர்கள் மீண்டும் காதலிக்க தொடங்கலாம், மீண்டும் இவர்களுக்குள்ள அந்த உறவு மீண்டும் மலரலாம்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த கான்வர்சேஷன் போகும். அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் இந்த கதையில் பார்த்தா ரெண்டு ஆண்கள், ஒருத்தர் அத்தான் அத்தான் அத்தான்னு படம் முழுக்க பேசிக்கிட்டே இருக்காரு, இன்னொருத்தர் இவன் என்னடா நச்சு நச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்கானான்னு ஒரு பாதி எரிச்சல்லையே அவங்க கூட ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டர். இதில் என்ன சுவாரஸ்யம் இருக்க முடியும்? அதே நேரம் அது உறவின் மகத்துவத்தை சொல்கிற ஒரு முக்கியமான படம். அப்போ இப்படி ஒரு படத்தை நீங்கள் எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா ஒரு 2.5 மணி நேரம் 2.5 மணி நேர படமாக இதை எடுத்திருந்தா இன்றைக்கி மெய்யழகனுக்கு இப்படி ஒரு நெகட்டிவான ரிப்போர்ட்டே வந்திருக்காது. படத்தினுடைய லென்த்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மெயினான கதையை விட்டுட்டு இந்த கதை எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு இவன் வந்து மனிதர்களை மட்டும் அன்பு செலுத்துகிறவன் கிடையாது, ஜீவராசிகளிடமும் அன்பு செலுத்துகிறான், பாம்பு வந்தால் வணக்கம் வைக்கிறான், மாடு பசிச்சிச்சுன்னா துடிக்கிறான். இதுதான் அந்த கேரக்டரை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் இந்த மாடு எப்படி வந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு மாட்டுக்கு ஒரு கதையை சொல்லி ஒரு வாடிவாசலில் பாதி காட்சி நடக்கிற மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டை வச்சு இப்போ கதை பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பிளாட் அவுட்டு எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணும். அப்புறம் குடிச்சிட்டு ரெண்டு பேரும் பணாத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நெருடலாக இருந்தது. அதையெல்லாம் இவர்கள் ட்ரிம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மெய்யழகன் உண்மையிலேயே ஒரு மெய்யான வெற்றி படமாக இருந்திருக்கும். அந்த மலையாள படங்களோட கம்பேர் பண்ணுறது எப்படி சார் பார்க்க? இல்லை அது வந்து ஒரு சரியான இதுதான். ஏன்னா இதே படம் மலையாளத்தில் வந்திருந்தால் இப்போ நம்ம சொல்கிற இந்த விமர்சனங்கள்லாம் அங்கே வராது. என்னென்னா இந்த மாதிரி 1000 படம் அவங்க பார்த்துருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து இது ஒரு பரீட்சாத்து. இப்போ நான் சொன்னேன்ல இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம்னு. இது மலையாளத்தை வந்திருந்தால் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்திருக்கவே மாட்டேன். ஏன்னா அங்கே நிறைய படங்கள் இந்த மாதிரி தான் வரும், ரைட்டா? அதனால அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே இந்த வார்த்தையை நான் சொல்வதற்கு மன்னிக்கணும், தமிழ் ரசிகர்களை விட மலையாள பட ரசிகர்கள் ரசனையில் மேம்பட்டவர்கள். அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் இது எடுத்துக்கிட்ட படம் நம்ம வாழ்வியலை பிரதிபலிக்கதான் எப்படி இருக்கு அப்படி தான் பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் இது ஒருவேளை மலையாளத்தில் எடுக்கப்பட்டிருந்தால் கொண்டாடப்பட்டிருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தேவாராவோட ஒரு போஸ்டர் வந்து எரிஞ்ச மாதிரி ஒரு ட்விட்டரில் ஒரு ஃபோட்டோ வந்துகிட்டே இருக்கு. அது வந்து ஒரு பக்கம் சொல்கிறாங்க தேவார படம் பிடிக்காமல் எரிச்சிட்டாங்க அப்படின்னு, இன்னொரு பக்கம் வந்து அது எப்படியோ நடந்த ஒரு விபத்துங்க, அதே எங்க பெருசாக பேசுறீங்கன்றாங்க. உண்மை என்ன சார்? உண்மை என்னங்கிறது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் எப்பயுமே இது ஒருவேளை படத்துக்கு நெகட்டிவான விஷயமாக கூட இருக்கலாம். படம் பிடிக்காமல் கூட அந்த எரிப்பு நடந்திருக்கும். ஆனால் இவங்க பாசிட்டிவாக மாற்றிடுவாங்க. எனக்கே ஒரு பர்சனலாக அனுபவம் உண்டு. அப்போ நான் திருத்துறைப்பூண்டியில் இருக்கேன், என்னுடைய சொந்த ஊர். ஒரு தாயின் சபதம்னு ஒரு படம், டி ராஜேந்திரனுடைய படம் ரிலீஸ் ஆகுது. அன்றைக்கு அவர் தான் விஜய், எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தோன்னா எங்கள் ஊர் தியேட்டரில் பிளாக்கில் டிக்கெட் விற்கிற மாதிரி இப்போ 1000 ரூபா டிக்கெட்டை ஒரு 2 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ ஒரு ஏழை விவசாய தொழிலாளி வர்றாரு, 50 பைசா கூட விற்கிறாங்க. கடுப்பாயி மண்ணெண்ணெயை வாங்கி மேலே ஊற்றிக்கிட்டு அது தீக்குளிக்க முயற்சி பண்ணுறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிகையிலையும் செய்தியாக வருது. என்ன வருது? அதிக விலைக்கு டிக்கெட் விட்டுறதால் ஒருத்தர் வந்து தீக்குளிக்க முயற்சி அப்படின்னு செய்தி வருது. 3வது நாள் ஒரு தாயின் சபதம் படத்தினுடைய விளம்பரத்தில் டிக்கெட் கிடைக்காததால் ஒருத்தர் தீக்குளிக்க முயற்சி அப்படின்னு அதே சம்பவத்தை அப்படி திரிச்சு அவங்க வந்து விளம்பரம் பண்ணாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அங்கே நடந்தது ஒரு தியேட்டரில் நடந்த அநியாயத்துக்கு எதிரான ஒரு அட்டம்ப்ட். ஆனால் இவங்க அதை எப்படி திரிச்சிட்டாங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான கூட்டம் இருக்குது, ஒரு ரசிகர் டிக்கெட் கிடைக்கலன்னு தீக்குளிக்க முயற்சி பண்ணாருன்னா அப்போ நீங்கள் அதை பார்க்குறவன் எப்படி நினைப்பான், அடடா இது அவ்வளோ பிரமாதமான படம் போல இருக்குன்னு நினைப்பாங்கல்ல. ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நீங்கள் நெருங்கி போய் பார்த்தா படம் மொக்கையாக இருக்குது அதனால கொளுத்துனேன்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் சமூக ஊடகங்கள் வருது, இன்னொன்று அது எங்கேயோ இருக்குங்கிறதுனால அவருடைய உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியல. தேவாரால் அனிருத் கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக இருக்காருன்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் போய் பாடுவார், யாரோட சவுண்டுமே கேட்காத ஒரு ஃபேக் வீடியோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த ஒரு இதுவான் தெரியல, என்னை இப்படி பண்ணிட்டீங்களன்ற மாதிரி இன்றைக்கி தேட்டரில் வந்துட்டு பாட ஆரம்பிச்சிட்டார். தேட்டரில் நின்று ஒரு லைவ் கான்சர்ட் மாதிரி பாட்டு பாடி பண்ணியிருக்கேன். ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்கு அனிருத் இந்த படம்? இல்லை, இப்போ ஆந்திராவில் தன்னுடைய இடத்தை வந்து நிறுவுவதற்கான ஒரு முயற்சியாக தான் நம்ம எடுத்துக்கணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து ஒரு நம்பர் 1
இசையமைப்பாளராக இருக்கார். இந்த வார்த்தையை நான் தெரிஞ்சு தான் பயன்படுத்துகிறேன். ஒரு காலத்தில் ஏஆர் ரஹ்மான் நம்பர் ஒன்றாக இருந்தாலும் இன்றைக்கு அனிருத் தான் இசையமைப்பாளர்களில் நம்பர் ஒன்று. ஏஆர் ரஹ்மானை விட அதிக தொகைக்கு வந்து இவருடைய இசை தான் ஆடியோ ரைட்ஸ்லாம் விற்கப்படுது. சம்பளமும் அவரை விட இவர் அதிகமாக வாங்குறாரு. இங்கே வந்து இவர் தான் நம்பர் ஒன். அதே நேரம் தெலுங்கில் வந்து இவருக்கு அந்தளவுக்கு மார்க்கெட் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இவருக்கு மேலேலாம் அங்கே சில ஆட்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான படங்கள் கிடைக்கும் போது இதன் மூலமாக அங்கே வந்து தன்னை வந்து நிலைநிறுத்துவதற்கான ஒரு முயற்சி அவர் எடுக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக இயக்குநர்களின் படம் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ லப்பர் பந்த் எடுத்துக்கிட்டால் கூட ஹீரோக்காக தான் எழுதலை. அந்த படத்தில் உண்மையான ஹீரோ கேட்டால் இயக்குனர் தான் அப்படிங்கிற மாதிரி. மெய்யழகனும் அப்படி தான். கார்த்தி வந்து கமர்ஷியலாக எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கலாம், பட் அது முழுக்க முழுக்க இயக்குனரோட படமாக இருக்குது அப்படின்னு இந்த வார்த்தையை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது அல்வா வந்து இனிக்கு தான் தெரியுமா அப்படின்னு கேட்குறது எவ்வளோ காமெடியாக இருக்குமோ அந்த மாதிரி தான். ஏன்னா சினிமா என்பது இயக்குனரின் மீடியம் தான். ஏன்னா அது வந்து நடிகர்களுடைய மீடியமே கிடையாது. ஒருத்தரை தங்கர்பஜான்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, முரளி நடிக்கிற ஒரு படம் ஏவிஎம்மில் ஷூட்டிங் நடக்குது இப்போ, கிட்டத்தட்ட நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல முரளி உட்காந்துருக்காரு, நான் இந்த இடத்துல நானும் தங்கரும் பேசிகிட்டு இருக்கேன். தங்கர் தெரியும்ல, தங்கர் நம்மெல்லாம் என்ன நினைப்போனா யார் மனதையும் புண்படுத்தக்கூடாதுன்னு பேசுவோம். தங்கர் வந்து எல்லார் மனதையும் புண்படுத்தணும்னு பேசுகிற ஒரு மகா கலைஞன். அந்த இடத்துல முரளி நின்று என்ன பண்ணார், அந்த கண்ணாடியை வச்சு இப்படி சீவிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நானும் தங்கரும் வேற ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கேன் டக்குன்னு சொல்றாரு. அதாவது பிஸ்மி சினிமா வந்து சீப்பு வச்சுக்கிறவங்க கையில் போயிடுச்சு அப்படின்னு. அப்போ முரளி அந்த கண்ணாடி அப்படி திருப்பி அப்படி பார்க்குறாரு, கரெக்டாக என்னைய பார்க்குறாரு. எனக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சினிமாங்கிறது இயக்குனரின் மீடியம் தான், ஆனால் துரதிருஷ்டவசமாக சினிமா வந்து சீப்பு வச்சுக்கிறவங்க கையில் போயிடுச்சு காலங்காலமாக, இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. அதே நேரம் விதிவிலக்காக ஒரு சில படங்கள் அந்த இயக்குநர்களுடைய பிடிவாதத்தால் அப்படின்னு தான் சொல்லணும். ஆளுமைங்கிறதெல்லாம் ஜெயித்ததுக்கு பிறகு தான். இப்போ ஒரு வெற்றிமாறன் மாதிரி ஒருத்தர் தான் நினைத்ததை எடுக்கிறார் அப்படின்னா அவர் இயக்குநராக ஜெயித்த பிறகு அவருக்கு வந்த ஆளுமை அது. ஆனால் இப்போ வந்து இப்போ அது தமிழரசன் பச்சைமுத்து போன்ற ஒரு புதுமுக இயக்குநர்கள் ஒரு இயக்குநரின் படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிடிவாதம், இல்லை சார் இதை நான் படமாக எடுக்கணும், இதுக்கு ஏற்ற ஆர்டிஸ்ட் யார், இந்த கதைக்கு எனக்கு விஜய் வேணும்னு அவர் கேட்க மாட்டார், இந்த கதையை கொலாப்ஸ் பண்ணாமல் இருக்கிற ஒரு ஹீரோ வேணும் அப்படி தானே கேட்டிருப்பார். ஸோ இந்த மாதிரி இயக்குநர்கள் வர்றதுங்கிறது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான். சொல்லப்போனால் இது போன்ற படங்களுடைய வெற்றி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல இயக்குநர்கள் வந்து அந்த சினிமாவே மீண்டும் அது இயக்குநர்களுடைய கைக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அப்படி தான் ஆசைப்பட்றேன். நிறைய நல்ல படங்கள் வரும், ஆனால் வந்து ஓடிடி வந்ததுக்கப்புறமா அதை ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் கட் பண்ணி போட்டு இந்த படம் சிறப்பான படம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் லப்பர் பந்து போன்ற படங்களை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போது ரீசெண்டாக டக்கு டக்குன்னு டக்குன்னு ஆடியன்ஸ் வந்து திரும்ப போய் பார்க்குறாங்க, இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அது ஒரு நல்ல மாற்றம் தான். எப்பயுமே நீங்கள் ஒரு நல்ல படங்களை அடையாளம் காணுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இங்கு அந்த மாதிரி நடப்பதில்லை. பல நல்ல படங்கள் கண்டுகொள்ளப்படாமலே காணாமல் போயிருக்கு. சில நல்ல படங்களை பார்த்தீங்கன்னா அவங்க சரியாக மார்க்கெட்டிங் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போயிருப்பாங்க, இதுதான் நடக்கும். வெகு சில படங்கள் தான் அந்த மாதிரி எந்த முயற்சியும் பண்ணாமல் தானாகவே மக்கள் அடையாளம் கொண்டு அதை கொண்டாடியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் லப்பர் பந்து நான் நினைக்கிறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா சில படங்கள் பார்ப்பாங்க, இப்போ மெய்யழகனே எடுத்துங்களேன், சில காட்சிகள் சூப்பராக இருக்கும், மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு லேக் இருக்கும், என்னடா இவ்வளோ லென்த்துன்னு ஒரு மாதிரி இருக்கும். லப்பர் பந்து படத்தில் நீங்கள் அந்த மாதிரி எந்த குறையுமே சொல்ல முடியாது. அதில் நான் பாசிட்டிவாக பார்த்த விஷயம் என்னென்னா, சினிமாவுக்கு ரெண்டு வகையான பார்வையாளர் இருக்காங்க. ஒன்று வந்து சினிமாவை ஒரு கேளிக்கையாக பொழுதுபோக்காக பார்க்குற ஒரு கூட்டம், அதுதான் பெரும்பான்மை. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சினிமாங்கிறது இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கணும், ஒரு சினிமா அப்படின்னா அந்த சமூகத்துக்கு ஒரு கருத்தை எடுத்துகிட்டு வரணும்னு அந்த மாதிரி கருத்தியலாக பார்க்குற கூட்டம். லப்பர் பந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு தரப்பையுமே அவர் திருப்திப்படுத்திருப்பார். ஒரு பக்கம் அந்த கிரிக்கெட்டு அந்த விளையாட்டில் இருக்கிற மோதல் சுவாரஸ்யம் காதல் அப்படிங்கிற அதுவும் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சமூக ஏற்றத்தாழ்வுகளை ரொம்ப நாசூக்கா, அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ அவர் பாரஞ்சித் மாதிரி தடாப்புடான்னு சொல்லாமல் ரொம்ப நாசூக்கா ஒரு குறியீடாக சொல்கிற அந்த உத்தியும் சில பேருக்கு பிடிச்சிருக்கும். அப்போ ரெண்டு வகையான பார்வையாளர்களையும் இந்த படம் கவர்ந்ததால் தான் இவ்வளோ பெரிய வெற்றி சாத்தியமானதாக நான் நினைக்கிறேன். ஓகே, அதில் வந்து கோட் படத்தில் விஜயகாந்த் ட்ரிபியூட் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் ஒரு சீனில் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இதில் த்ரோட்டாக விஜயகாந்தோட எல்லா ரெஃபரன்ஸும் இருந்துச்சு. இன்றைக்கி பிரேமலதா அவர்கள் விஜயகாந்தை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கங்க, காப்பி ரைட்டாக நம்ம கேட்க மாட்டோம், ஏன்னா விஜயகாந்த் மக்களோட சொத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஆக்சுவலி கோட் படத்தில் வந்து விஜயகாந்துக்கு ட்ரிபியூட்டுங்கிறதே ஒரு ஏமாத்து வேலை, அது வந்து பொய்யது. அவங்க அதை ஒரு பப்ளிசிட்டிக்கான ஒரு டூலாக தான் பயன்படுத்தினாங்க.
ஆனால் இப்படி வந்து அவரை பயன்படுத்திட்டு அதை ட்ரிபியூட் அப்படி இப்படின்லாம் சொன்னதுக்கு அவங்களுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ தெரியல. அதே நேரம் அந்த ஊடகங்கள் வந்து அதுக்கு ஒரு பிரத்யேக கவனம் கொடுப்பதால் அப்படி ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கோட்டை பொறுத்த வரைக்கும் அது விஜயகாந்த்னு ஒரு மாஸ்க் தானே காட்டுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு மாஸ்காக தான் விஜயகாந்தை பயன்படுத்துகிறாங்க. உண்மையான ட்ரிபியூட்ங்கிறது லப்பர் பந்தில் விஜயகாந்தை காட்டினது தான், சும்மா சவத்தில் எழுதியிருக்கே பைக்கில் ஒரு ஸ்டிக்கர் ஊட்டியிருக்குன்னு இல்லாமல் அவருடைய பாடல்கள் விஜயகாந்தோடைய ரசிகர்களாகவே கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது உண்மையிலே அதுதான் ட்ரிபியூட்டு. இன்னும் சொல்லப்போனால் இது போன்ற படங்கள் தான் விஜயகாந்தை இன்னும் காலம் கடந்து மக்கள் மனசுலேயே நிற்க வைக்கும். ஸோ இந்த படத்துக்கு பிறகு பிரேமலை தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தது ஒரு பாசிட்டிவான விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ கோட் படத்தில் விஜயகாந்தை இவங்க பயன்படுத்த விரும்பினாங்க, ஆனால் அதற்கு அவங்க அனுமதி கொடுக்காமல் இழுத்தடிச்சாங்க பல மாதங்கள். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க வீட்டுக்கு வந்தார், அர்ச்சனாக்கள் பார்த்து வந்தாங்க, வெங்கட் பிரபுலாம் வந்து பார்த்துட்டு ஏதோ ஆசீர்வாதம் வாங்கினதெல்லாம் சொன்னாங்க. அப்போ நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, விஜயகாந்தை அந்த படத்தில் பயன்படுத்துவதற்கே விஜயகாந்த் குடும்பத்துக்கு 50 லட்சம் ரூபா கொடுக்கப்பட்டதாக சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு 50 லட்சம் ரூபா கிடைச்சிருக்கும் அந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சம், ஆனால் அந்த படத்தில் வந்து விஜயகாந்துக்கான மரியாதை கிடைக்கல. ஆனால் இந்த படத்தை நம்ம லப்பர் பந்தினால உங்களுக்கு காசு கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் விஜயகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கிடைச்சிருக்கு. அதனால் இதை வந்து அவங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதே நேரம் இப்போ விஜயகாந்த் குடும்பத்தினர் தான் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு விஜயகாந்தனுடைய கௌரவத்தை பெயரை கெடுக்கிற மாதிரி யாரும் அவரை படங்களில் பயன்படுத்திடக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கார்த்தியோட ஸ்பீச் எங்கேயாவது போய் ஏதாவது ஒன்று சொல்லிடுறாரு, அது பெரிய பிரச்சனை. அது லட்டு விவகாரத்தில் கூட ஒரு விஷயம் சொன்னது வந்து ரொம்ப யதார்த்தமாக சொன்னது, பட் ஆனால் அது பெரிய பிரச்சனையானது. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டது அப்படிங்கிறது பல பேர் ஏற்றுக்கிட்டாங்க. சரி ஓகே, மன்னிப்பு கேட்டு என்ன இருக்கு, ஏன்னா படம் வேறு வரப்போகுது. நிறைய பேருக்கு என்னென்னா, ஏன் மன்னிப்பு கேட்கணும், இந்த டைமில் மன்னிப்பு கேட்டால் அது என்ன மாதிரி ஆகும் தெரியாதா அப்படிங்கிறது, இந்த விஷயத்தில் உங்கள் பார்வை என்ன? இல்லை, நிச்சயமாக இந்த விஷயத்தில் கார்த்தி வந்து மன்னிப்பு கேட்டிருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்ன காரணம்னா, நம்ம தப்பு பண்ணியிருந்தால் மன்னிப்பு கேட்கலாம், ஏன்னா அது வந்து அதுதான் மனித பண்பு. ஆனால் நீங்கள் தவறே செய்யாமல் ஒருவருடைய மிரட்டலுக்கு பயந்து மன்னிப்பு கேட்குறது இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஏற்கவே முடியாது. இன்னொன்று, நீங்கள் ஒரு நடிகர், நடிகர் சங்கத்தினுடைய பொருளாளர், சிவகுமார் என்கிற ஒரு கலைஞனுடைய மகன், உங்களுக்கு வந்து நிறைய பெருமைகள் இருக்குது, உங்கள் பின்னால் வந்து நிறைய ஒளிவட்டம் இருக்குது. அதை மறந்துட்டு நம்ம படம் ஆந்திராவில் ஓடணும், இந்த விவகாரம் வந்து அதுக்கு தடையாயிடக்கூடாது, பவன் கல்யாண் ரசிகர்கள் வந்து கல் ஊற்றக்கூடாது அப்படின்னு பயந்துக்கிட்டு நீங்கள் செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்குறது வந்து அதை எப்படி ஏற்க முடியும்? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் மன்னிப்பு கேட்டதின் மூலமாக மெய்யழகன் படத்துக்கு வந்து ஆந்திராவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த படம் உங்களுக்கு அங்கே 100 கோடி கூட கலெக்ட் பண்ணியிருக்கலாம். 100 கோடி முக்கியமாக உங்களுடைய சுயமரியாதை முக்கியமாக, அந்த கேள்வியை கார்த்தி தன்னை நோக்கி கேட்டிருக்கணும், அதை கேட்க தவறிட்டார் அவர். அது வந்து உண்மையிலே ஒரு வருத்தமான விஷயம் தான். இந்த நெப்போக்கிட்ட அப்படிங்கிற விஷயத்த வந்து அதிகமாக கார்த்திகிட்ட தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஏன்னா கார்த்தி ஒரு விளக்கமும் கொடுத்தாரு அதுக்கு, நெப்போக்கிட்டா இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி. அந்த விளக்கத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த விளக்கம் நான் பார்க்கல. பட் எல்லா விஷயமே இல்லை, ஒரு விஷயத்தினால நமக்கு நன்மை இருக்கும்போது அதனால் பார்த்தீங்கன்னா மைனஸும் இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிரபலமானவராக இருப்பதுங்கிறது வேறு, ஆனால் ஒரு பிரபலத்தின் நிழலில் இருப்பதற்குல அது வந்து ஒரு மிகப்பெரிய கொடுமை, அதை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே நேரம் நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது இவர் இன்னாருடைய மகன், இவர் இன்னாருடைய மனைவி, இவர் இன்னாருடைய தம்பி அக்கா அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு ஒரு வகையில் ஒரு பெருமை தரத்தக்க விஷயமாக இருக்கும். அதே நேரம் இன்னொரு பக்கம் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ப்ரெஷரும் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் அவர் கருத்தை சொல்லியிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் என்ன இருந்தாலும் ஒரு நடிகருடைய வாரிசாக இருப்பதால் எந்த அளவுக்கு வந்து ப்ளஸ் இருக்கோ அந்த அளவுக்கு மைனஸும் இருக்கு, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. Allah, your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's number one travel brand.